ஸோ இட்ஸ் ஃபஹதியா ஃப்ரம் ஜாப்டர் ஃபோர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ரிவ்யூ பண்ணோம்னா JBL ஓட ஹர்மன் கிளிப் 3 ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 4500 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து டாடா கிளிக்கில் வந்து 2500 அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் பாக்ஸோட அவுட்லுக்கு. ஸோ இப்போ பாக்ஸ்க்குள்ளே போவோம். ஸோ இதான் நம்ம ப்ராடக்ட்டு. இந்த பாக்ஸு அழகான பாக்ஸில் ஒரு அழகான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரை தள்ளி வைக்குவோம், ஸ்பீக்கரை வந்து அப்புறமா பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வாரண்டி கார்டுக்கெலாம் போவோம். வாரண்டி கார்டு பார்த்தீங்கன்னா 1 இயர் கொடுத்துருக்காங்க அவங்க. பின்ன நம்ம அதை ஓப்பன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்களா, 1 இயர் கொடுத்துருக்காங்க. இது அதோடய இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு, இதான் அதோட கேட்லாக், அதோட என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. வாட்ஸ் ஆன் தி பாக்ஸு, ப்ளூ ஃபேன், அந்த லைட்ஸு, இது அதோட கனெக்ஷன், கனெக்டிவிட்டி, அதோட கிளிப்ஸு, என்னால் யூஸ் செய்து அந்த கேட்லாக் அப்படியே கொடுத்துருக்காங்க. கேட்லாக் தள்ளி வச்சுருவோம். இதுக்கப்புறம் வார்னிங் கார்டு, வார்னிங் கார்டு, சேஃப்டி மெஷர்ஸ், எவ்ரி திங், அண்ட் வித் தி வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு 1 இயர் நான் சொன்ன மாதிரி 1 இயர் கொடுத்துருக்காங்க. அதையும் தள்ளி வச்சுருவோம், இதையும் தள்ளி வச்சுருவோம், இதையும் தள்ளி வச்சுருவோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட இந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசுவோம். நான் வாரண்டி கார்டில் பற்றி சொல்லிட்டேன். ஸோ அடுத்து நம்ம பவர் ஆன் வந்து ரைட் சைடில் இருக்குது நம்மளோட இதோட. இப்படி ஒரு சவுண்ட் வந்துருக்கும் கேட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து நம்மளோட வால்யூம் இன்க்ரீஸ் பட்டன், டிக்ரீஸ் பட்டன், ப்ளே பட்டன், சவுண்ட் கேன்சலேஷன் பட்டன், கால் ஆன்சரிங் பட்டன் எல்லாமே இதிலே இருக்குது, டாப்லேயே இருக்குது. பின்ன இதோட கிளிப்பு கொடுத்துருங்க. எனக்கு இதுக்கு பிடிச்சதே ஒன்று விஷயம் தான் இந்த கிளிப்பு பார்த்தீங்களா. இது நம்ம வந்து பேக்கில் தொங்க போடலாம், பைக்கில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக சுத்தமாக டூர் போகும்போது யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயத்துக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. பின்ன இதோட பேக் பார்ட் போவோம். பேக் பார்ட் பார்க்குற அப்படியே நார்மலாக சிம்லர் இருக்குல்ல, ரப்பரிங்காக இருக்குது, என்ன நல்ல கிரிப்பாக இருக்குது. பின்ன என்னென்னா சைடு ப்ளூடூத் ஒன்று கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, பின்ன இதை பற்றி கொடுத்துருங்க. பின்ன இதோட ப்ளூடூத் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.1 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மெயினோட இது பார்த்தீங்கன்னா பாஸும் பின்ன அதோட அந்த எஃபெக்டும் சூப்பர். சத்தியமாக சொல்கிறேன், நம்ம கொடுத்து வாங்கின காசுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் ப்ராடக்ட் ஃபார் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா எஃபெக்ட் நமக்கு அப்படியே கேட்குது. ஹெட்செட்டு கூட தி ஸ்பீக்கர் இஸ் குட், சத்தியமாக சொல்கிறது தி ஸ்பீக்கர் இஸ் குட். ஸோ நம்ம அடுத்து வந்து சார்ஜிங் போட்டு பார்க்க போகிறோம். சார்ஜிங் போட்டு சொல்கிற முன்னாடி இங்கே ஒரு லைட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் லைட் இண்டிகேட்ஸ் அது ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகலை, நான் கனெக்ட்டும் பண்ணலை. ஸோ இந்த ப்ளூடூத் கனெக்ட் ஆகலை, கனெக்ட் ஆச்சுன்னா ப்ளூ லைட் வரும், எல்லா ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி ப்ளூ லைட் வரும். ஸோ அடுத்து நம்ம சார்ஜிங் போர்ட், சார்ஜிங் போர்ட் இங்கே எங்கேயுமே தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு கரெக்டாக. ஸோ சார்ஜிங் போர்ட் கிளிப் 3 எழுதிருக்கீங்களா, அதை அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா சார்ஜிங் போர்ட் தெரியும் உங்களுக்கு, அதான் சார்ஜிங் போர்ட். பின்ன மெயினோட விஷயம் சார்ஜிங் போர்ட்டோட ஆக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ லேப்டாப்பில் வந்து நிறைய கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு லேப்டாப்பில் ப்ளூடூத் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ஆக்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணி இதில் ப்ளே பண்ணி கேட்கலாம், நல்லா ஆடியோவும் வரும். பின்ன அடுத்தது இதான் நம்ம சார்ஜிங் கேபிள், சார்ஜிங் கேபிள் நம்மளோட அந்த ஃபியூஸ் பின்ட்டு கூட ரொம்ப பெருசாக இருக்குது, சீரிஸே இது ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது, நல்ல குவாலிட்டியிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு அப்படியே ஃபோன் சார்ஜரில் குத்துற மாதிரி இதாக இருக்கும், இது அப்படியே இங்கே குத்துற மாதிரி உங்களுக்கே தெரியும் இது குத்துருக்கு. ஸோ இப்போ வந்து இதோட சார்ஜிங் டைம் பார்க்க போகிறோம். சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 3 hours சார்ஜிங் பண்ணணும், 3 hours சார்ஜிங் பண்ணினா 10 hours ஆஃப் ஒர்க்கிங் டைம். ஸோ 10 hours இட் வில் ஒர்க் அது ஷுவராக, பாக்ஸு வெளியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் நம்பர் 1 செல்லிங் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இன் 2018. ஸோ எனக்கு வந்து இது இப்போ தான் தெரியும், 2018, பட் இந்த ப்ராடக்ட் நான் 2020 தான் வாங்கினேன். ஸோ 2018 வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் செல்லிங் ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு அப்படின்னு இது பாக்ஸுக்கு வெளியே போட்டிருக்காங்க. ஸோ நான் ப்ளூடூத் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், தட் இஸ் ட்ரூ. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட ப்ளூடூத்தோட லெங்த் எவ்வளோ நேரம், எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து நம்மளுக்கு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 8 meters கொடுத்துருக்காங்க, 8 meters கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ப்ராடக்ட், நான் இதை ரிப்பீட் பண்ணுறேன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. And this is my third JBL review. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஐ ஃபோகாட் எங்களோட ரேட்டிங் வந்து இதுக்கு வந்து நாங்கள் 4.5 out of 5 கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இனிமேல் உங்கள் ஃபர்தர் வீடியோ பண்ணணுன்னா பெல் ஐக்கான் சமத்துங்க, நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பாய்.